ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஹிப்போவின் அகஸ்டின். இவர் பிறந்தது 13/11/354, மறைந்தது 28/8/430. நாடு அல்ஜீரியா, வட ஆப்பிரிக்கா. தரிசன பூமி வட ஆப்பிரிக்கா. பாவ வாழ்வை விட்டு மன்னிப்படைந்து ரட்சிப்பை பெற தருணமானது மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை. எனவே தருணம் கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி புதிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அகஸ்டின் இவர் ஒரு ஆயர், வேத வல்லுநர், பல கிறிஸ்தவ நூல்களை எழுதியுள்ளார். இளமை காலங்களில் தீய வழிகளில் நடந்தவர். புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து இறைவனை விட்டு தூரம் சென்றவர். பூங்கா ஒன்றில் தனிமையில் மன குழப்பங்களுடன் அமர்ந்திருந்த இவருக்கு எடுத்து படி என்ற குரல் கேட்க வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார். இரவு முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்று ரோமர் 13:12 வாசகத்தால் தொடப்பட்டு தன் தீய குணங்களை விட்டு இறைவனில் சரணடைந்தார். தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க பாவ அறிக்கை என்ற நூலை எழுதினார். அதில், என்றுமே அழகின் முழுமையானவருமான அருட்பெரும் ஜோதியே இறைவா, உமை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு பின்தங்கிவிட்டேன். நீர் என்னில் குடியிருக்க விரும்பினீர், ஆனால் நானோ வெளியுலகத்தில் அரைந்து திரிந்து விட்டேன். வெட்ட வெளியில் உம்மை வீணாக தேடி திரிந்தேன். நீர் என்னோடு இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன். இப்போது உம்மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் உள்ளது. நீர் தரும் பேரமைதிக்காக நான் உருகி நிற்கிறேன் என்று அகஸ்டின் இறைவனில் உருகி கூறுகின்றார். ஆண்டவரே, எப்போதும் என் மேல் கோபமாயிருப்பீரோ? நான் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டீரோ என்று அழுது புலம்பிய இவர் அநேக பாவிகளை கிறிஸ்துவிடம் கொண்டுவர காரணமானவர். இவரின் தாயார் புனித மோனிகா என்பவர் ஆவார். அன்பரே, உமது தீய வழிகளை விட்டு நீர் மனம் திரும்பி விட்டீரா? ஆண்டவரே, காலத்தை பயன்படுத்தி உமக்குள் கனி கொடுக்கும் ஜீவியம் செய்ய என்னை பக்குவப்படுத்தும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.